கிஃப்ட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா இது வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் அ கிஃப்ட் சார். எஸ் மேம், கிஃப்ட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா எங்க கன்சிடரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இன்னும் டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். பட் நாம இங்க கிஃப்ட் டாக்ஸ சேலரியிலையும் படிச்சாங்க. கிஃப்ட் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் சேலரியில எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஓகே, கிஃப்ட் அப்படின்றத யாருகிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம் அப்படின்றது மட்டும் பாருங்க. வி ஆர் ரிசீவிங் ஃப்ரம் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் மீன்ஸ் முதலாளி இல்லையாங்க. எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்குறோமா, ஃப்ரம் நம்முடைய கிளையண்ட் ஆர் கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குறோமா, கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குறோமா, அல்லது ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த கேட்டகரி எல்லாம் இப்படி தனியா பிரிச்சுக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி எடுத்துக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணு கேட்டகரி தவிர வேற ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? யூஸ்வலி இல்ல சார், வராது. இந்த நோ மூணுக்குள்ள சார். எல்லாமே அடங்கிடும். ஓகே, இது அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். லாஸ்டா இருக்கிறது ஃப்ரம் எம்ப்ளாயர் அப்படின்றப்போ இதை எங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரியில தான் நீங்க சார்ஜ் பண்ணணும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க எம்ப்ளாயர்கிட்ட இருந்து எதை வாங்கினாலும் சரி எங்க தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரியில தான் நீங்க சார்ஜ் பண்ணணும். ஓகே, இவர் முதலாளி, அப்ப முதலாளிகிட்ட இருந்து வாங்கக்கூடிய எல்லாமே சார்ஜ் ஃப்ரம் சேலரி. அப்போ சேலரி அப்படின்னு வரப்ப எப்படி நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத அடுத்த நேச்சரா நம்ம புரிக்கிறோம். பணமா வாங்கியிருக்குமா, இன் கைண்டா வாங்கியிருக்குமா? அப்போ மணியா ரிசீவ் பண்ணியிருக்குமா, இன் கைண்ட் அப்படின்னா வேறு வகைகள்ல ரிசீவ் பண்ணியிருக்குமா? பணம் அல்லாத வேறு வகை. ஓகே, அப்போ பணம் அல்லாத வேறு வகை இது எப்படி இருக்கும், மணிங்கிறது எப்படி இருக்கும்? பணமா நீங்க ரிசீவ் பண்ணியிருந்தா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்றாங்க. இது நீங்க என்ன என்னவா ட்ரீட் பண்ணணும், சேலரி வாங்கின மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அப்ப இதுவும் வந்து எம்ப்ளாயர்னுடைய சேலரி அப்படின்றத இதுல பொருள்படுங்க, ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஃபர்ஸ்ட் நோ ஃபுல்லி சார். டாக்ஸபிள். ஓகே, இன் அதர் கைண்டா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதை எகைன் நீங்க ரெண்டா பிரிங்க. இன் கைண்ட்ல வாங்குறப்ப அப் டு 5000 இருக்கான்னு பாருங்க. அப் டு 5000 அளவுக்கு மதிப்பிட முடியுமா, அண்ட் எபவ் 5000 உங்களால மதிப்பிட முடியுமான்னு செக் பண்ணுங்க. அப் டு ஒரு 5000 குள்ள இருக்கும் சார் இந்த கிஃப்டோட வர்த் அப்படின்னு நீங்க எடுத்தா அப்ப வந்து இது வந்து எக்ஸம்டட் ஆயிருது. அப் டு 5000 இஸ் எக்ஸம்டட், எபவ் 5000 அப்படின்னு நீங்க வரப்போ ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகே, அப்படின்னா சார்ஜிங் டு த சேலரியில நீங்க சார்ஜ் பண்ணி 5000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் சேலரியோட நீங்க என்ன பண்ணிடணும், இன்னொரு ஹெட் போட்டு கூட்டி அதையும் டோட்டல் இன்கம்மா நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகேவாமா? ஓகே சார். கிளையண்ட் இருந்து வாங்குறீங்க அப்படின்னா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் விச் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் சேலரி இன்கம், விச் இஸ் கம்ஸ் அண்டர் பிஜிபிபி. பிஜிபிபி சார் பிஜிபிபில வரும். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸ், ஃபுல்லி டாக்ஸபிள். இது நமக்கு என்ன ஆயிடுது, ஃபுல்லி டாக்ஸபிளா மாறிடுது. ஓகே, அனதர் ஒன் ஆஸ்பெக்ட்ஸ் இப்ப பாருங்க, இதுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு பாருங்க. டு கிளாரிஃபை ஃபார் எவ்ரிதிங், இதுல எல்லாமே வந்துருச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இருக்கு.
அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை தூக்கி எங்க பண்ணிருங்க அப்படின்னா அதர் சோர்சஸ் ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தூக்கி போட்டுருங்க. அந்த செக்ஷன் வந்தா அப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்க கிளாரிட்டி பண்ணிக்கலாம். இப்போ இது மட்டும் கிளாரிட்டியா இருந்தா போதும். ஓகே ஓகே சார். எம்ப்ளாயர்ட்ட இருந்து எதை வாங்கினாலும் நீங்க டாக்ஸபிளுக்கு வரும், அதுதான் நேச்சர். ஓகே, இன் கேஸ் எம்ப்ளாயருக்கும் எனக்கும் எவ்வித ரிலேஷன்ஷிப்பும் இல்லை சார் அப்படின்னா என்ன ஆகும்? ஆக்சுவலி ஒரு பேசிக் சார்ஜ் ஆஃப் கண்டிஷனே அதுதான். பேசிக் சார்ஜ் ஆஃப் கண்டிஷன் தெர் இஸ் எ ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இல்லையா? ரெண்டு பேருக்கும் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இன் கேஸ் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்குது சார், அப்ப என்ன செய்ய? அப்ப ஐஎஃப்எஸ்ல போடணும் சார். ஐஎஃப்எஸ்ல போட்டுறணுமா? சம் கைண்ட் வேற எதுவும் மாறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நாட் சார்ஜபிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்க சார்? நாட் சார்ஜபிள் அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் சேலரி, அண்டர் ஹெட்ஸ் ஆஃப் சேலரி. சேலரியில வராது சார். விச் மே பி டாக்ஸபிள் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சம் அதர் செக்ஷன், அவ்வளோதான். இது சேலரியில் வராது, வேற செக்ஷன்லாம் மேபி வரலாம். இப்படி எடுத்துக்கிட்டு வரக்கூடிய சிலதெல்லாம் பாருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க இல்லையா, அதாவது இன் சேலரி ரிசீவ்டு ஃப்ரம் எம்பி அண்ட் எம்எல்ஏ, இதெல்லாம் இந்த கண்டிஷன் தாங்க. நோ ரிலேஷன்ஷிப், சேலரி ரிசீவ்ட் ஃப்ரம் எம்பி அண்ட் எம்எல்ஏ. இவங்க தாங்க கவர்மெண்ட். ஆக்சுவலி இவங்களே எம்ப்ளாயியா நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? மக்கள் பிரதிநிதியா அவங்க தான். எம்ஐ கரெக்டா இருக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்காது? நோ ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட். அப்போ நாட் சார்ஜபிள் அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் சேலரி, அதை தான் நீங்க கூகுள்ல போட்டா வருதுங்க. நாட் சார்ஜபிள் அண்டர் சேலரி ஹெட், சேலரி ஹெட்ல வராது. அப்போ எங்க ட்ரீட் பண்ணிக்கலாம்? ஐஎஃப்ஓஎஸ்ல. ஐஎஃப்ஓஎஸ்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சேலரி பெய்டு டு ஜட்ஜஸ், இவங்க தாங்க கவர்மெண்ட். அப்போ இதுக்கு வந்து நாட் சார்ஜபிள் அண்டர் த ஹெட், இது எக்ஸம்ப்டட்ல வந்துருது. உள்ள போய் பார்க்க வேணாம் சார், போதும். எக்ஸம்ப்டட்ல வச்சுக்கோங்க. அலவன்சஸ் பாயிண்ட் எக்ஸம்ப்டட் அப்படியெல்லாம் நம்மளை போட்டு கிரிட்டிக்கலாக கொஸ்டின் வராதுங்க. டோன்ட் ஒரி இல்லையான்னு ரொம்ப உள்ள இன்டீரியராக போகாதுங்க. ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இன்கேஸ் சேலரி ரிசீவ்டு பை அ பார்ட்னர், ஒரு பார்ட்னர் இன்னிய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கம்ஸ் அண்டர் பிசினஸ். இப்போ இதுலயும் உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கு ஓனர் இல்லையா? ஓனர் ஹேஸ் டு பி இம்ப்ளைடு அக்ரிமெண்ட் பிரகாரம் எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் டு பி இம்ப்ளைடு அக்ரிமெண்ட் வித் அதர்ஸ் அப்படின்றப்போ அவரேவே எம்ப்ளாயியாக இருக்கார் அப்படின்னா, அதுக்காக அவர் சேலரி ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பு ரெண்டும் அவரே தான் அப்படின்றப்ப இங்க கொண்டு வராதிங்க. இட்ஸ் கம்ஸ் அண்டர் சார்ஜபிள் செக்ஷன் ஆஃப் பிஜிபிபியில் போட்டுருங்க.
உங்களுக்கு கேள்விகள் எப்படி வரும், நாட் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் ஆஃப் சேலரி, பட் இட் கம் இட் மே பி சார்ஜபிள் அதர் ஹெட், அதர் ஹெட்ல சார்ஜபிள் ஆகலாம், அந்த அடிப்படையில் பிஜிபிபியில் இது சார்ஜபிள் ஆகுது. இன்கேஸ் சரண்டர் ஆஃப் சேலரி, உங்களோட சேலரியை நீங்க திருப்பி கொடுத்துறீங்க அப்படின்னா, சரண்டர் ஆஃப் சேலரி அட்வான்ஸ் சேலரி வாங்கியிருக்கீங்க அப்போ அது டாக்ஸபிளா இருந்திருக்கும், இப்போ அந்த சேலரியை நீங்க திருப்பி கொடுத்துறீங்க, அப்போ இது உங்களோட பணத்தை நீங்க திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பே அந்த இடத்துல மாறி போச்சு இல்லையாங்க. நீங்க எம்ப்ளாயருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி அடிப்படை அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாது. அப்போ இதுவும் வந்து நாட் சார்ஜபிள் டேக்ஸ், நாட் சார்ஜபிள் டேக்ஸ் அண்டர் சேலரி, சேலரியில வராது. அதே மாதிரி சேலரி ரிசீவ்டு ஃப்ரம் யூஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், இதுவும் நாட் எக்ஸெம்ப்டட் எக்ஸெம்ப்டட் விச் இஸ் எக்ஸெம்ப்டட். அப்போ வெவ்வேறு இடத்துல இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல அது ஒன்று எக்ஸெம்டட் ஆகவோ அதர் ஹெட்ஸில் சார்ஜபிள் ஆகவோ ஏதேனும் ஒரு வடிவத்தில் இருக்கும். சேலரிங்கிற பேரில் இருந்தாலும் சேலரிங்கெலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இதனுடைய செயல்பாடு. இஸ் இட் கிளியர்? யூஸ்வலாக நமக்கு எப்படி டவுட் வரும் அப்படின்னா, இதில் வருதே சார் சேலரி ஹெட்டில் வருதே சார் இந்த பேரெல்லாம், அதனால நமக்கு அந்த டவுட் வந்துடும். இதெல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக பார்த்து வச்சுக்கோங்க, அடிக்கடி இதில் தான் நமக்கு மிஸ்டேக் ஆகக்கூடிய செக்ஷன். அதே மாதிரி பென்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சார் கிளாரிட்டியாக பண்ணாரு, பென்ஷன் அப்படின்னாவே பென்ஷனுங்கிறது டாக்ஸபிளா எக்ஸம்டடா, இது ஒரு வார்த்தை. எனி பென்ஷன் ரிசீவ்டு சல் பி சல் ஆல்சோ பி எக்ஸம்டட் ஆர் டாக்ஸபிள், ரெண்டே வார்த்தையில நம்பர் ஃப்ரம் நா எக்ஸெம்ப்டட் கம்ப்யூட்டர் டாக்ஸ் இது கம்ப்யூட்டர் டாக்ஸபிள் சார். சம் சம் எக்ஸ்டெண்ட் வந்து எக்ஸெம்ப்டட் இருக்கு, ஆனா சம் எக்ஸ்டெண்ட் சார் மாசம் மாசம் வாங்கிட்டா பிரச்சனையே இல்லை சார், அவ்வளவுதான், அது வந்து டாக்ஸபிள்ல வந்துடும். மாசம் மாசம் நீங்க வாங்கல அப்படின்னா தான் கம்ப்யூட்டட், அப்போ வந்து சர்டைன் போர்ஷன் வில் பி எக்ஸம்டட், இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். அப்போ அதில் இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் இந்த பென்ஷன் அப்படின்னா இதில் ரெண்டு ரெண்டு மூணு கேட்டகரியை ஈஸியாக நினைவில் வச்சுக்கோங்க சார். மந்த்லி பென்ஷன் சார் ட்ரீட்டட் ஆஸ் அ சேலரி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அன்கம்யூட்டட் பென்ஷன். லைஃப் டைம்ல நான் வாங்கல சார் பென்ஷனை, நான் என்ன பண்ணல சர்வீஸ் டைம்ல திருப்பி வாங்கல, அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் ஃபுல்லி டாக்ஸபிளுங்க, ஈஸியா நினைவுல வச்சுக்கோங்க ஃபுல்லி டாக்ஸபிள். சார் நான் மாசம் மாசம் வாங்கல, பட் இடையில ஒரு தேவை ஏற்பட்டுச்சு, மகளுடைய கல்யாணம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் பென்ஷன்ல ஒரு பார்ட்டை நான் திருப்பி வாங்கிட்டேன், நடக்கும் இல்லையாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், அதுக்கு பேரு கம்யூட்டட் பென்ஷன். எனக்கு வர வேண்டியதுல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பார்ட்டை திரும்பி வாங்கிட்டேன், அப்ப லம்சம் லம்சமா நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா கம்யூட்டட் பென்ஷனாக மாறுது. அப்ப நான் என்ன செய்யல அப்படின்னு பாருங்க, நான் ரிசீவ்டு மாசம் மாசம் வாங்கல சார், ரிசீவ்டு இன் லியூ லியூ ஆஃப் பீரியாடிக்கல் அமௌண்ட், பீரியாடிக்கல் அமௌண்ட் வாங்கறதுக்கு பதிலாக இப்படி வாங்கிட்டேன்னு அர்த்தம் பாருங்க, பீரியாடிக்கல் அமௌண்ட் வாங்கறதுக்கு பதிலாக நான் இப்படி வாங்கிட்டேன், அதுதான் லம்சமா வாங்கிட்டேன் அப்படின்றப்பதான் இந்த பார்ட் வருது. இந்த பார்ட் வர்றப்ப இதுல ரெண்டு சப்செக்ஷன் வருது, ஒன்று என்ன அப்படின்னா கிராஜுவட்டி, அதாவது ரெண்டு பேரை ஃபர்ஸ்ட் நேச்சராக பிரிங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்படி பிரிச்சிடலாம்.
கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிராஜுவிட்டி ரிசீவ்டு ஆர் நாட். கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா பார்க்கவே தேவையில்லை, ஃபுல்லி எக்ஸம்ட், ஃபுல்லி எக்ஸம்ட் சார். இதுதான் குறிப்பு, இப்படிதான் நீங்க எடுத்து வைக்கணும், மறந்து போகாது. ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ், அவ்வளவுதாங்க. இங்க டாக்ஸபிள் பாருங்க, இங்க எக்ஸம்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எக்ஸம்ட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வரப்போ தான் நீங்க மறுபடியும் உள்ள ஒரு சப்செக்ஷன் பாக்குறீங்க. அங்க என்ன அப்படின்னா கிராஜுவிட்டி ரிசீவ்டு, ரிசீவ் கிராஜுவிட்டி. சார் நான் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்றேன், கிராஜுவிட்டி ரிசீவ். கிராஜுவிட்டி அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கேஸ், நாட் ரிசீவ்ட் கிராஜுவிட்டி. இப்படி எடுத்துக்கோங்க, நாட் ரிசீவ்ட் கிராஜுவிட்டி. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கிராஜுவிட்டி ரிசீவ்டு அப்படின்னா ஒன் தேர்ட் கம்யூட்டட், ஈஸியா நினைவில் வச்சுக்கலாம். விச் எவர் இஸ் லெஸ் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸம்ட் இங்க சில எக்ஸம்ட் இருக்கு, ஃபுல்லா பண்ண முடியாது. இங்க ஃபுல்லி எக்ஸம்ட் இங்க ஃபுல்லா பண்ண முடியாது. அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் 10A அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விச் எவர் இஸ் லெஸ் ஆஃப், விச் எவர் இஸ் லெஸ் ஆஃப் ஒன் தேர்ட் கம்யூட்டட் பென்ஷன் ஆர் ஆக்சுவல் பென்ஷன், ஆர் ஆக்சுவல் பென்ஷன், இவ்வளவுதாங்க. இதே வந்து இங்கேயா இருந்துச்சுன்னா நாட் ரிசீவிங் கிராஜுவிட்டி அப்படின்னா அதுக்கும் இதே தான், பட் இங்க என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா ஆஃப் கம்யூட்டட் பென்ஷன். ஓகே, நத்திங் டு வரி, இது அப்படியே ஒன் பை டூ. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நமக்கு டிஃபர், விச் எவர் இஸ் லெஸ் ஆஃப், விச் எவர் இஸ் லெஸ் ஆஃப். இங்க ஒன் பை டூ, இங்க ஒன் பை த்ரீ. கிராஜுவேட்டி ரிசீவ்டுனா அங்க ஒன் பை த்ரீ கொடுங்க. நாட் ரிசீவ்டு அப்படின்னா ஆஃப் த பேமெண்ட் பண்ணிக்கோங்க, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, இப்போ இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு, ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் சார், ஃபேமிலி பென்ஷன் இருக்கு, இதை யார் ரிசீவ் பண்றாங்கிறதா முக்கியம். ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டு பை எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ரிசீவ் பண்றாரா? ஃபேமிலி பென்ஷன் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஃபேமிலி பென்ஷன் உயிரோடு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ரிசீவ்டு பை எம்ப்ளாயி, ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபுல்லி டாக்ஸபிள் எங்க வருது அப்படின்னா அண்டர் சேலரி ஹெட். ஓகே, மறுபடியும் இதுவும் வருது பாருங்க, சேலரி ஹெட் இங்கேயும் வருது. அதனாலதான் இது எல்லாமே நம்ம பார்க்கணும், இது எல்லாமே சேலரியில தான் வரக்கூடியது. டாக்ஸபிள்னு எங்க வருதோ அங்கெல்லாம் சேலரி. அப்போ இந்த இந்த ரெண்டுலையும் ரிமைனிங் போர்ஷன் இருக்கும். ஆக்சுவலி கிராஜுவிட்டி ரிசீவ்டு இந்த இடத்துல எக்ஸம்டட் போக, இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ரிமைனிங் போர்ஷன் அப்படின்னு இருக்கும். ரிமைனிங் டாக்ஸபிள் அண்டர் சேலரி ஹெட். ஓகே, இந்த ரெண்டுலயும் அங்க எக்ஸம்டட் ஆகி போச்சு, பிரச்சனையே இல்லை. ஃபுல்லி டாக்ஸபிள், டாக்ஸபிள்னாவே அண்டர் சேலரி ஹெட் தான், பென்ஷன் ஆஸ் அ சேலரி. ஓகே சார், இந்த சொல்லுங்க சார்.
சொல்லுங்க. ஓகே, சார் இப்போ சார் சார் வந்து சொல்லும் போது இந்த ஃபேமிலி பென்ஷன் வந்து இதுல வரும்னு சொன்னாங்க சார், அதர் சோர்சஸ்ல வருங்கிற மாதிரி சொல்லுங்க. வர சார் வரங்க. ரிசீவ்டு பை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் தான். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் ஹி இஸ் நோ மோர், அவர் இல்லை. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ்க்கு போகணும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதை டீல் பண்ண செக்ஷன் பார்த்தீங்கன்னா 57 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஏ, அதில் ஐஎஃப்ஓஎஸ்ல வரும். அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அங்கே ஒரு பார்ட் எக்ஸம்ஷன் ஆகுது, 1/3 ஆஃப் பென்ஷன் ஆர் ருபீஸ் 15,000 இந்த மெம்பரிலேயே இருக்கணும். விச் அவர் இஸ் லெஸ் கண்டுபிடிங்க, அதைய டிடக்ட் பண்ணிருங்க ஆஸ் டிடக்ஷன். அப்போ ரிமைனிங் டாக்ஸபிள் ஐஎஃப்ஓஎஸ்ல வரும். ஓகே, இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? எஸ் சார். சார் இந்த ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டு பை எம்ப்ளாயின்னு போட்டிருக்கீங்களா சார்? சப்போஸ் இப்போ வந்து ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இறந்துட்டா அவங்க பென்ஷனை ரிசீவ் பண்ணும்போது இந்த மாதிரி வருமா சார்? அதாங்க ஃபேமிலி, அதாவது எம்ப்ளாயி இறந்துட்டார் அப்படின்னாவே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போயிடும் அப்படின்னு தானே அர்த்தம், அதான பொருளுங்க? ஆமா சார், அதான் சார் பொருள். ஆனா இல்ல, ரெண்டு பேரும் எம்ப்ளாயி இல்லனாதான், எம்ப்ளாயி இல்லனாதான் ஃபேமிலி மெம்பர் போகும் சார். எம்ப்ளாயின்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கறனால கேக்குறாரு போல. எம்ப்ளாயி இருக்க வரைக்கும் எம்ப்ளாயி ஹேண்ட்ஸ்ல தான் டாக்ஸபிள்ங்க சார். எம்ப்ளாயி இல்லனாதான் ஃபேமிலி பென்ஷனா ஃபேமிலி மெம்பருக்கு ஹேண்ட்ஸ்ல டாக்ஸபிள். டாக்ஸபிள் அவ்வளவுதாங்க. அவரே வாங்குறாரு அப்படின்றப்ப அது சேலரியா தான் பார்க்கணும். இது எங்க ஆமா ஆமா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இன்சூரன்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க, இன்சூரன்ஸ் ஃபேமிலி பென்ஷன் போடலாங்க. அப்ப நீங்க வாங்க அப்படின்னா சேலரி ஹெட்ல அது ரிசீவ் பண்ற மாதிரி தான் காட்டணும். அதாவது என்ன என்ன பொருள் அப்படின்னா, சார் இந்த இடத்துல நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாவே உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பு, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பு கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இதுல இருந்து தான் வருது. இப்போ கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து வரும். இப்போ இதே வந்து கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் அப்படின்னா ஆர்பிஎஃப் ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா அங்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹெட்டில் கொடுத்துருவாங்க, அந்த கம்பெனி பொறுப்பு இல்லைங்க. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா உங்களுக்கு என்ன இருக்கும், அங்கிருந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அமைப்பு ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிற அமைப்புல இருந்து உங்களுக்கு டேக்ஸ் வரும், சாரி பென்ஷன் வரும். அதனால இந்த இடத்துல எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்காது அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல உங்களோட பார்ட் முடிஞ்சிருது, எம்ப்ளாயரோட பார்ட் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வரக்கூடியதை நீங்க பென்ஷனையும் ஒரு சேலரி ஹெட்டாவே நினைச்சுக்கணும்ன்றான், வேற ஒண்ணும் இல்லை. பென்ஷன் ட்ரீட்டட் அஸ் சேலரி ஹெட். நீங்க அங்க போடுறீங்க இல்லையா, 11 மாசம் 10 மாசம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு சேலரி, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு பென்ஷன் ரிசீவ் பண்றாரு 2 மாசம் பென்ஷன், அதையும் நீங்க எங்க தான் காட்டுவீங்க, இதா தான் காட்டுவீங்க. நான் சொல்றது சேலரியா காட்ட வேண்டாம், சேலரி ஹெட்ல காட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன், புரியுதுங்க? நான் இங்க போட்டிருக்கிறத பாருங்க, என்ன போட்டிருக்க, சேலரி ஹெட்ல காமிக்கணும்னு தான் போட்டிருக்க. சேலரியா காட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல, 60 வயசுக்கு மேல சேலரின்னு காட்டக்கூடாது, அப்ப பென்ஷன்னு சேலரி ஹெட்ல காட்டணும். ஓகே மேம். ஓகே, இதே மாதிரி நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷனுக்கு தான் நமக்கு வேலையேங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு இந்த முக்கியமானதுக்கெல்லாம் சரியான ஹிண்ட்டு, ஸ்ட்ராங்கான ஹிண்ட் எடுத்து அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் மறந்து போகாது. இதுல வேற ஒன்றும் சூட்சமே ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ அந்த அந்த நம்ம லைஃப் லாங் மறக்காம இருக்கிறது நம்மளோட ஹெட், நம்மளோட இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான். இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த இதே மாதிரி இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு உங்களுக்கு அதோட கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும்.
ப்ராவிடன்ட் ஃபண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்போதுமே. அதில் கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கொஷினை ஒரு தவறும் இல்லாமல் செய்யறதுக்கு ஒரு அழகிய வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 தடவை இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கான நோட்ஸ் மட்டும் எழுதியிருப்பாங்க. எதுக்கு சார் ஒரே இதை வந்து நம்ம 30-40 தடவை நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப எழுதுறப்போ அது நமக்கு வந்து மெமரியிலேயே இருக்கு. இப்போ ப்ராவிடன்ட் ஃபண்டை டீல் பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, எப்போ எழுப்பி கேட்டாலும் அதை சொல்கிற அளவுக்கு ஒரு ஹிண்ட்டை தயார் பண்ணி வச்சுக்கிறது. அப்படின்னா ஸ்ட்ராங், ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி எஸ்பிஎஃப் அப்படின்னு ஒன்று பாருங்க, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. அடுத்தது ஆர்பிஎஃப், அடுத்ததான் பார்த்தீங்கன்னா யூஆர்பிஎஃப் அன்ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டு, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிபிஎஃப். இப்படி வச்சுக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணுவாங்க, சரியாங்க? கான்ட்ரிபியூஷன். அப்போ நீங்கள் வந்து அதில் பங்களிப்பு மட்டும்தான் செய்வீங்க, பங்களிப்பு செய்வீங்க. அப்போ பங்களிப்பை ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸில் திங்க் பண்ணுங்க. ஒன்று யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, எம்ப்ளாயர். ரெண்டாவது யாரு பங்களிப்பு கொடுக்குறாங்க? எம்ப்ளாயி கொடுக்குறாங்க. உங்களோட சம்பளத்திலிருந்து போகுதா? யாரு இதுக்கான பணத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பங்களிப்பு யார் செய்கிறாங்க? ஓனர் செய்கிறாங்களா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க, இந்த இடத்துல தான் மெஜாரிட்டி ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எலிஜிபிள் ஃபார் 80C ஆஸ் டிடக்ஷன் அண்டர் ஆல் ஹெட் எக்ஸப்ட் யூஆர்பிஎஃப், எக்ஸப்ட் யூஆர்பிஎஃப் தவிர எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஸ் டிடக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து நமக்கு டிடக்ஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையும் டிடக்ஷன் தான் சார். இப்போ நீங்க என்ன எழுதுறீங்க இந்த இடத்துல, எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் 80C, 80C டிடக்ஷன், அவ்வளவுதாங்க. எக்ஸப்ட் எதுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன், யூஆர்பிஎஃப்க்கு மட்டும் கிடையாதுங்க, மற்ற எல்லாத்துக்குமே போட்டுக்குங்க, வேலை முடிஞ்சது. இவங்களுக்கு அதே தான், இவங்களுக்கு அதே தான், இதை மட்டும் பண்ணிடுங்க போதும். இவங்களுக்கு மட்டும் நாட் எலிஜிபிள், யாருக்கு? யூஆர்பிஎஃப் அன்ரெகனைஸ்ல பண்ணனா அதெல்லாம் நாங்க ரெகனைஸ் பண்ண மாட்டோம்ன்றாங்க. நாட் எலிஜிபிள், இங்க என்ன கொடுத்துருக்கீங்களா அதுதான் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C சார். இங்க நாட் எலிஜிபிள், மற்றதுக்கு எல்லாத்துக்கும் எலிஜிபிள், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் முடிஞ்சதுங்க, நீங்க எந்த கன்ஃபியூஸுமே ஆக வேண்டாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட், ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறமா பாருங்க ஃபில்லப் பண்ணுறது ஈஸி. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு இன்ட்ரெஸ்ட். எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட். இப்படி தான் பிரித்து பிரித்து படிக்கணுங்க, நிறைய வாட்டி எழுதணும். பார்க்குற இடத்துல எல்லாம் எழுதி எழுதி வச்சிருந்தோம்னா நமக்கு என்ன ஆகாதுங்க, மறந்தே போகாது. இந்த இடத்துல வரப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்படி குறுக்கில் போகாமல் இப்படி வருவேன். இன்ட்ரெஸ்ட்டை எப்படி சார்ஜபிள் பண்ணுறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறப்போ, இங்கே 9.5% இன் எக்ஸஸ் ஆஃப், பாருங்க, இன் எக்ஸஸ் ஆஃப் 9.5% பிரயாணம் ஷல் பி டாக்ஸபிள். அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருங்க சார், எக்ஸஸ் அப்படின்னு இருக்கிறத டாக்ஸபிள் பண்ணிடுங்க. இதுக்கும் அதே தான், மாற்றமே கிடையாது. பாருங்க ஈஸியா வேலை முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், அந்த 9.5, 9.5 எக்ஸஸ்
ஆஃப் 9.5 ஷல் பி டாக்ஸபிள். இதே ஆர்பிஎஃப்ல நான் இன்னொரு கேட்டகரி என்ன எழுதுவேன் அப்படின்னா, ஹியர் இன் எக்ஸஸ் ஆஃப், இந்த காலம் ஃபுல்லா எக்ஸஸ்னே தான் இருக்கும், இன் எக்ஸஸ் ஆஃப் 12% ஆஃப் சேலரி. சேலரியில 12%க்கு மேல போச்சு, அதை பிடித்தம் செஞ்சிருந்தா அதை வந்து சல்பி டாக்ஸபிள். பாருங்க ஒரே ரிதமிக்கா வேர்ட் இருக்கு, பாருங்க ஒரே ரிதமிக்கான வேர்ட்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே எக்ஸம்ட், எக்ஸம்ட், இதுவும் எக்ஸம்ட், இதுவும் இந்த சைடும் போட்டுருவேன் எக்ஸம்ட். பிபிஎஃப் வந்தாலும் இதே கேட்டகரி தான் எக்ஸம்ட். இந்த யூஆர்பிஎஃப் மட்டும் வந்துச்சுன்னா ஒரே ஒரு இடம் மட்டும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ஒருவேளை அவர் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்றாரு அப்படின்னா அவரை நீங்க ஊக்கப்படுத்தணும் இல்லையாங்க. அப்போ சார்ஜ் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எல்லாம் நீங்க டிடக்ஷன்ல கொண்டு போய்க்கங்க சார் அப்படின்னு சொல்றாரு. உங்களோட ஆஸ்பெக்ட்ஸ நான் ஊக்கப்படுத்துறேன், அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், மனசு உடைய வேண்டாம், அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருந்தா அப்படின்ட்டு அவருக்கு நாம் என்ன கொடுக்குறோம், ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ அதனோட இன்ட்ரெஸ்ட மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஐஎஃப்ஓஎஸ்ல விட நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் எல்லாமே நாட் சார்ஜபிள். பாருங்க இது நாட் சார்ஜபிள், இதுவும் நாட் சார்ஜபிள். எம்ப்ளாயர் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல பண்ண மாட்டாரு, நாட் சார்ஜபிள். இதுக்குள்ள இருந்துதாங்க க்வெஸ்சனே வரும். நான் இப்படிதான் பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கிறது. ஒரு வாட்டி எழுதி பாருங்க, ரெண்டு வாட்டி எழுதி பாருங்க, மூணு வாட்டி, அப்படியே பிக்சரா மனப்படம் ஆயிரும், மறந்தே போகாது. ஓகே புரியுதாமா? அப்போ எல்லாமே பை பிராக்டிஸ் தான், ஒண்ணுமே கிடையாதுங்க, பை பிராக்டிஸ் எல்லாம் உங்களுக்கே வந்துடும் சார். இன்ட்ரெஸ்ட் ஓகே, கான்ட்ரிபியூஷன் ஓகே, மெச்சூரிட்டி ஆகுது சார். பணம் வந்து இவ்வளவு காலத்துக்குன்னு போட்டிருந்தேன், அப்ப எனக்கு மெச்சூரிட்டி வந்துருது, மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் ஆயிடுது அப்படின்னா அப்ப நான் என்ன செய்ய? இது ஒரு க்வெஸ்சன்ஸ் நல்லா கேட்பாங்க. முதிர்வு காலம் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன செய்யணும்? முதிர்வு காலத்துல நான் என்ன செய்யணும்? பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு எல்லாமே இதுக்கும் எக்ஸம்ட். பாருங்க இங்கேயும் எக்ஸம்ட், இங்கேயும் எக்ஸம்ட். இதை பத்தி கவலையே படாதீங்க. இங்க எக்ஸம்ட் இன் சர்டைன் கேசஸ். அவங்க என்ன சொல்றாங்க, ஆர்பிஎஃப்ல மட்டும் நீங்க வாங்கக்கூடியது நான் என்ன செய்வேன் அப்படின்னா எக்ஸம்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சர்டைன் கேசஸ் மட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸம்ட் இன் சர்டைன் கேசஸ் அண்டர் செக்ஷன் 10(11) அண்ட் 10(12) இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எக்ஸம்ட்டை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதனோட எம்ப்ளாயினுடைய கண்டிஷன் அமௌண்ட் வாங்குறத பொறுத்து ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருக்கக்கூடியது நீங்க எக்ஸம்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுகன்யா சமிருத்தி அக்கௌண்ட்டும் இதுல 10(10)(11)ல பண்ணுவாங்க. மெச்சூரிட்டி பீரியட்ஸ்ல வரக்கூடியத சுகன்யா சமிருத்தியும் இதுல தான் வரும். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா, இவருக்கு அதாவது யூஆர்பிஎஃப்ல பண்ணவருக்கு அட் த டைம் ஆஃப் ரெசிப்ட் ஆகிறப்போ, அட் த டைம், அட் த டைம் ரெசிப்ட்,
ஆகுறப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருந்தா, நல்லா புரியுதான்னு பாருங்க. இங்க வந்து நாட் சார்ஜபிள் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருந்தா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டும் பாருங்க, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் நாட் சார்ஜபிள், இங்கேயும் நாட் சார்ஜபிள், இங்கேயும் சார்ஜபிள். அப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் பிளஸ் இன்ட்ரெஸ்டும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தா சல்பி சல்பி சார்ஜபிள் டாக்ஸ். அங்க நான் எடுத்துக்கல, அப்ப நான் எங்க மட்டும் எடுத்துக்குவேன் அப்படின்னா மெச்சூரிட்டியில மட்டும் எடுத்துக்குவேன்னு அர்த்தம். பாருங்க, இங்க நாட் சார்ஜபிள் பண்ணிட்டேன், அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப நான் வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும், சார்ஜபிள் டாக்ஸ். ஓகே, இப்போ ஒரு பிக்சரைசேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இப்படி பண்ணோம்னா நமக்கு ஈஸி இது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுலதான் திரும்ப திரும்ப நமக்கு கேள்விகள் வருதுங்க. அடுத்தது இன்னொரு கேட்டகரி மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்க, இது ஒரு செப்பரேட்டா வச்சுக்கோங்க. இது வந்து இல்லை, இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்றதுக்காக வச்சிருக்கேன். சார், சூப்பர் அனிவேஷன் வந்துருச்சு, எப்பமா நமக்கு சூப்பர் அனிவேஷன் தருவாங்க சார்? டேட்டா பெர்த் வந்து இந்த மிடில்ல இருந்தா கொடுப்பாங்க சார், ஜூன் மந்த் வரும். ஜூன் மந்த்ல, வெரி குட். ஜூன் மந்த்ல டேட்டா பர்த் இருக்கிறவங்களா இருந்தா, ஜூன் மந்த்ல டேட்டா பர்த் இருக்கிறவங்களாக இருந்தா, அது வந்து ஜூன் 1 இருக்க கூடாது, 2, 3 ஆஃப்டர். ஸ்கூல் எப்பவுமே 2லதான் திறக்கும் இல்லையாங்க. ஜூன் 2 ஆஃப்டர் டேட் ஆஃப் பர்த்ல இருந்தா அவங்களுக்கு வந்து சூப்பர் அனியூஷன் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பை த அப்ரூவல் ஆஃப் நம்மளுடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, பை சாங்ஷன்ட் ஆர்டர். அதுக்கு ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டரை வச்சு அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. சாங்ஷன் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம், அனதர் 1 இயர் நீங்க ஒர்க் பண்ணலாம். இங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து நீங்க எதில் இருப்பீங்க அப்படின்னா சூப்பர் அனிவர்சன் ஜூன் மந்த்ல பிறந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு. 60 வயசுனா 61 வயசை நீங்க ஒர்க் பண்ணலாம், அப்படின்னா ஒரு 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு சூப்பர் அனிவர்சன் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப என்ன சார் செய்வாங்க அப்படின்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்பயும் இருக்கும், ஏன்னா அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகல இல்லையாங்க. அப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகல, இன் சர்வீஸ் தான் அப்போ. அப்போ இன் சர்வீஸ்ல தான் இருக்காரு அப்படின்னா, அப்ப நீங்க இங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப் டு 1 லேக் மட்டும் நீங்க பார்க்கணும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பாருங்க, இதே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப் டு 1 லேக், அப் டு 1 லேக்ஸ் பெர் எம்ப்ளாயிக்கு கொடுக்கலாம். சல்பி எக்ஸம்ட், அதை மட்டும் விட்டுட்டு மித்ததெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், டாக்ஸபிளாக கொண்டு வந்துடணும். சார், 1 லட்சம் ரூபா மட்டும் உங்களுக்கு அலௌடு, எம்ப்ளாயர் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா போடுறாரு, ஏன்னா சேலரி அதிகமாக இருக்கும், அதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனும் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 1 லேக் மட்டும் எடுத்துக்கோங்க, அது மட்டும் எக்ஸம்டட், மற்றது எல்லாமே டாக்ஸபிளாக வந்துடும். இங்கேயும் நமக்கு எலிஜிபிள் 80C டிடக்ஷன்ஸ் உண்டு, 80C டிடக்ஷன்ஸ் இங்கேயும் உண்டு எலிஜிபிள் எம்ப்ளாயியாக இருந்தா, ஏன்னா அவருக்கு சேலரியில பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எலிஜிபிள் ஃபார் 80C. இதெல்லாம் வந்து பிராக்டிஸ்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. எங்க கூட இருக்கிறவரு அப்படியே சூப்பர் ஆனிவேஷன் போறாரு, அவரோட சேலரியில பிடித்தம் ப்ராவிடன்ட் ஃபண்ட பிடித்தம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு 1 லேக் வரைக்கும் எக்ஸம்டட் ஆயிடுச்சு, ரிமைனிங் போர்ஷன் அவருக்கு சேலரியா கன்சிடர் பண்ணி டாக்ஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவர் கட்டின அமௌண்ட் டிடக்ஷன்ஸ்ல போயிடுச்சுங்க. இதெல்லாம் பை பிராக்டிஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சூப்பர் அனிவேஷன் பீரியட் ஆக இருந்தா இந்த ஆஸ்பெக்ட்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். சார், அந்த பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமே சார்? டோன்ட் வரி, ரெண்டுமே எக்ஸம்டட் தான்.
ரெண்டுமே எக்ஸம்ட். எம்ப்ளாயரோட இன்ட்ரெஸ்டும் எக்ஸம்ட், இவரோட இன்ட்ரெஸ்டும் எக்ஸம்ட். மெச்சூரிட்டி ஆகுதே சார் சூப்பர் ஆனுவேஷன்ல. அப்போ அதுக்கு மெச்சூரிட்டி அந்த ஆனுவேஷன் பீரியட் மட்டும் ஏதாவது நான் கட்டணுமா? நோ, எக்ஸம்ட் சர்டைன் கேசஸ். இங்க எப்படியோ அதே மாதிரிதான், எக்ஸம்ட் இன் சர்டைன் கேசஸ். ஏன்னா எதுல கன்வி பண்றாரோ அதுல தானே பண்ணுவாருங்க. இந்த ஆர்பிஎஃப்ல தான் அந்த உங்களுக்கு சலுகைகள் உண்டு, அதே அது அப்படியே உண்டு. சூப்பர் ஆனுவேஷன் மட்டும் இருந்தா சேர்த்துக்கோங்க. இதுல லேட்டஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் இருக்கும், ஒரு சில புக்ஸ்ல இருக்காது, நீங்க அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சார் நீங்க எவ்வளவு நோட்ஸ் வச்சிருந்தாலும் சரிங்க, குறிப்புகள் தாங்க பேசும். குறிப்புகள் தான் உங்களை வந்து டவுட் இல்லாம பேச வைக்கும். நிறைய குறிப்புகளோட இருக்கு இதுல. மேஜர் ஹிட்ஸ் சார், உங்க நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க சார், அதை பார்த்துட்டு எனக்கு டவுட் கிளியர் பண்ணுங்க சார். இப்ப வேணாங்க சார், அப்புறம் பண்ணா ஓகே. ஓகே. சார் இப்போ சப்போஸ் இப்ப செப்டம்பர்ல ரிட்டையர் பண்ணா அவங்க அந்த அகாடமி கேரியர் இல்ல, அது அகாடமிக் இயர் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாங்கிறது அதான் சொன்ன, சப்ஜெக்டட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் யாருக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் சிஓ உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் சரியாங்க. அது ஒரு சிலருக்கு கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு கொடுக்காம போயிடுவாரு. ஆனா ஜூன் மந்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வித்துறையில மட்டும் நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் உண்டு. மற்ற துறைகளில் நான் சொல்ல, அதில் அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எனக்கு தெரியாது. பள்ளிக்கல்வியில் மட்டும் இருக்கு. யூஸ்ஃபுல்லாக இன்னொன்றும் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஜனவரியில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த கல்வியாண்டு இறுதி வரைக்கும் நீங்கள் பணிபுரியலாம், அதுவும் இருக்கு. அது சூப்பர் அனிமேஷன் பீரியட்னு அர்த்தமாங்க சார். அதுவும் சூப்பர் அனிமேஷன் பீரியட் தான். அதெல்லாம் பிரிவிலேஜஸ் மா, அதெல்லாம் பை த அப்ரூவல் ஆஃப் த கன்சர்ன்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. நீங்க சார் சார் டீச்சர்ஸே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஜியோ ஆர்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து எனக்கு கொடுத்தே ஆகணும்னு நீங்க கேட்கக்கூடாது. பை ரிக்வஸ்ட், நீங்க ரிக்வஸ்ட் பண்ணணும். அந்த ரிக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி ஹெட்மாஸ்டர் ஃபார்வர்ட் பண்ணணும். ஹெட்மாஸ்டர் ஃபார்வர்ட் பண்ணால் உங்களுக்கு மேபி கிவ் தர் அப்ரூவல் ஃப்ரம் த சிஓ. அவர் தான் உங்களுக்கான அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அவரோட அந்த ஜிஓ வச்சு உங்களுக்கு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கூட போகலாம். நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்கவும் கூடாது. நிறைய ஹெட்மாஸ்டருக்கு பண்ணாமையே இருந்திருக்காங்க. அதெல்லாமே கேசஸ் இருக்குங்க. நம்ம எதையுமே அணுகுமுறை தான் ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன் சார், நானும் உங்களை ஒரு மண் ஏப்ரல் வீக்ல ரிட்டையர்மெண்ட், நம்மளுக்கு பர்த் டேட் வந்து ஏப்ரல் 11 அப்படினா அந்த டேட்க்கு அப்புறம் நம்ம வர்க் பண்ணவே முடியாதாங்க சார், அவங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணிடுவாங்களாங்க சார். இந்த ஜனவரிங்கிறது பாத்தீங்கன்னா அப் டு அந்த கல்வியாண்டு இறுதி வரைக்கும் வருவாங்க. ஓகே சார். இப்போ ஏப்ரல் உங்களுக்கு எப்படிங்க சார், அதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது மே வரைக்கும், மே வரைக்கும், மே தான். ஓகே, ஜனவரியா இருந்தா நீங்க அப் டு மே வரைக்கும் வரலாம். அதுதான் நான் சொல்றேன், அகாடமிக் இயர் க்ளோஸ் ஆகுற வரைக்கும். ஆ, அகாடமிக் இயர் க்ளோஸ் ஆகுற வரைக்கும். ஏன்னா அது எக்ஸாமினேஷன்ஸ் பீரியட் ஆகி போயிடுதுங்க உங்களுக்கு வந்து. அது வந்து எக்ஸாமினேஷன் பீரியட், உங்களை விட்டுட்டா வேற ஆட்கள் கிடையாது. அதுக்காக சொல்லுங்கம்மா. ஓகேங்க சார். அதனால பேப்பர் வேல்யூஷன் வரைக்கும் உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மே வரைக்கும் உங்களை வச்சுக்குவாங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி நீங்க பிறந்திருந்தா உங்களுக்கு சூப்பர் அனிவேஷன் வாய்ப்பு கிடையாது. ஜூன் 2ல பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு ஆஃப்டர் ஜூன்.
ஜூலை மாசத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ரிட்டர்மெண்ட் ரிட்டர்மெண்ட் தான். ஓகே, எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? ப்ளீஸ் வெல்கம். ஜூன் ஒன்று சார் வாய்ப்பு இல்லம்மா, ஜூன் ஒன்று ரிட்டைர்மெண்ட் தான். அதே அன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்கணுது. எதுக்காகன்னா ஜூன் ரெண்டு வச்சிருக்காங்கன்னா ஓப்பனிங் டேட் இல்லையாங்க, ஜூன் ரெண்டு பள்ளி ஓப்பனிங் டேட். இதெல்லாமே பள்ளி கல்வியில் இருக்கிற நடைமுறை, எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பொருந்துமானு தெரியாது. ஓகே ஃபைன். நானும் உங்களை ஒரு மணி நேரம் சண்டேங்கிறதுனால எடுத்துட்டேன். இதுல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை வந்து நீங்க கேட்டதுனால குறிச்சு வச்சிருந்தேன், அதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. தட்ஸ் வை ஐ அம் டேக்கிங் ஃபார் த அட்வான்டேஜஸ் ஃபார் யுவர் ஓன் டைம். ப்ளீஸ் லுக் ஃபார் த ப்ரிவிலேஜஸ். ஓகே, ஷுட் பி கிளாரிட்டி நோ? எஸ் சார், எஸ் சார், தேங்க் யூ சார். எஸ் சார், எஸ் சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். வியூ பண்ணுங்க சார் அந்த கிஃப்ட் அது மட்டும். என்னமா கிஃப்ட்? இது பேஜிங் சார். தேங்க் யூ சார். உடனே எல்லாத்துக்கும் போட்டு விட்டுறோம் சார். ஐடி ஓட எல்லா வீடியோஸும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்க சார். போனா வீடியோ அனுப்புல சார், அது கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே போட்டாச்சுங்க, செக் பண்ணுங்க. இது வந்து பிஜிபிஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் தான் இருக்கும். அவர் சார்னர் எஸ்பெஷலி மோர் நிறைய நடத்துறாரு, அதனால அது காலேஜ் டிஆர்பிக்கு உரியது, நான் உங்களுக்கு உரியது, அவ்வளோதாங்க. ரொம்ப நிறையா படித்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சிம்பிளாக படித்து அழகாக படித்து புரிதலோடு படித்து சக்ஸஸ் ஆகுங்க. அவங்க நிறைய படிக்கணும். போட்டுருங்க சார், உங்களோட இன்ட்டு மட்டும் போட்டுருங்க சார். ஓகே, இது வந்துடும். எழுதவே முடியல, கவனிச்சுட்டுதான் இருந்தோம். எழுதுனா அது அடுத்தது மறந்துடுற மாதிரி இருக்கு சார், கவனிக்காத மாதிரி இருந்தது. ஆனா நல்லா நடத்துறாரு, செம்மையா நடத்துறாரு, ஆனா எழுத முடியல சார், எதுவுமே நோட் பண்ணிக்க முடியலங்க சார். இருந்து ஜூலை மாசத்துக்கு நம்ம வந்துட்டோம், எப்ப வேணாலும் கால் ஃபார் அடிச்சிருவாங்க. பிஜிடிஆர்பி எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். பிஜிடிஆர்பிக்கு ஏஜ் லிமிட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லாம படிங்க, வேலை வாங்கிக்கலாம், தைரியமா படிங்க. ஏஜ் லிமிட் டக்கு பக்கன் இருக்குங்க சார், யார்ட்டையாவது பேசும்போது டக்குன்னு கேக்குறாங்க சார். ஏஜ் லிமிட் எல்லாம் கிராஸ் ஆயிருக்குமே, பிஜிடிஆர்பி எழுத முடியுமான்னு. நிறைய இருக்காங்கம்மா உங்களுக்கு வந்து, வரைக்கும் இருக்கும். நீங்க தயவு செய்து படிங்க, படிச்சு இருக்கிற டைமை யூஸ் பண்ணுங்க. ரெண்டு நாள்னால நம்ம போய் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு வந்துடலாம். ரெண்டு நாள் பிரேக் ஆகுதுங்க சார், 57 வரைக்கும் வருமா? அப்படியாங்க சார், 45 னு சொல்லி எல்லாம் பயமுறுத்துறாங்க சார். 45 மேல ஆன எழுத முடியாது. ரைட்டியும் வந்து வந்துடுங்க மேம், 57 வரைக்கும் மேம். 57 வரைக்கும். அப்படிங்களா, ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றிங்க சார். என் ஹார்ட் ஒர்க் எல்லாம் வீணா போகுதுன்னு பயந்துட்டேங்க சார். ஹார்ட் ஒர்க் எதுவுமே வீணா போகாதுங்க, தைரியமா படிங்க. நோட்டிபிகேஷன் நல்லா சார், இன்னும் நோட்டிபிகேஷன் வரல இல்லைங்க சார். வரல வரலங்கம்மா. அதான் லாஸ்ட் டைம் ஆனா 45 தான் இருந்தது இல்ல சார் மேக்ஸிமம் ஏஜ். இது கவர்மெண்டோட ரூல்ஸ். கொரோனா டைம்ல அப்படிதான் சொன்னாங்க சார், பயந்துட்டேன் நான். அப்போ என்ன ஜீவோ, அப்போ என்ன நடைமுறையோ அதுதான். அதனால அதுதாங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்டதுனால அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் மேபி பார்த்தா ரூல்ஸ். ஓகே, டோன்ட் வரி, நல்லா படிங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இனிமேல் வரக்கூடிய கனவு எல்லாமே கையெழுத்து போடுற கனவா இருக்கணும். நம்ம போயிட்டா ஃபர்ஸ்ட் டே கனவாக இருக்கணும். அதுல நீங்க கனவு கண்டீங்க அப்படின்னா 4 மணிக்கு என்ன, 3 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளவு நேரம் தூக்கம் வரலனாலும் நீங்க படிப்புலதான் ஆர்வத்தோட இருப்பீங்க. நல்லா போக்கஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நீங்க நாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம், நிறைய சோர்ஸ் பண்ணிட்டோம்,
நீங்க நிறைய கேப்சர் பண்ணிருக்கீங்க, திரும்ப திரும்ப எழுதுங்க. நான் தான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஆர்பிஎஃப் பத்திங்க நான் 30 நோட்ஸ் எழுதியிருக்கேன். எது லேட்டஸ்ட்னு எனக்கே தெரியாது, ஆனா மைண்ட்ல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்ற, இப்படி போட்டா வருமா இப்படி போட்டா வருமா அப்படின்ட்டு இப்படி எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி, நோட்ஸ் தாங்க, நோட்ஸ் தாங்க நம்மளை வந்து தெளிவுபடுத்தும். நீங்க மாஸ்டர் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா டெஃபினட்டா நோட்ஸ் தான். அது வால்யூமா இருக்கே சார் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நான் தான் சொல்லுவேன், ஜெராக்ஸே வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஜெராக்ஸே நெவர் டு டேக் இன் யுவர் ஹேண்ட், அது வேண்டவே வேண்டாம். நோட்ஸ் நிறைய பேசும், நிறைய லிசனிங் நோட்ஸ், லிசனிங் நோட்ஸ், அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. Thank you, sir.